கணவன் மனைவி அவருடைய குடும்பத்தில் எப்படி வேண்டாலும் இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு சிறு வயதுக்கு உரியவர்கள் வந்து பார்க்கக்கூடாத ஒரு கட்டத்திலே பார்த்து விட்டார்கள் என்று சொன்னார். அவருடைய மனம் பாதிக்கப்படும், அவர்களுக்கு தகாத ஒரு விஷயம் அறிந்தது என்கின்ற தடை ஏற்பட்டிருக்கின்றார். ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம், எங்களுடைய வீடுகளில் பல வீடுகளில் நாம் பார்க்கின்றோம், சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் மூலமாக நாங்கள் அவர்களுடைய அறைகளுக்கே பல்வேறு விதமான வசதிகளை செய்து கொடுத்துவிட்டு அவர்களை கண்காணிக்க அவன் விட்டு விட்டிருக்கின்றோம். எனவே எந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அந்த விஷயத்தை லேசாக பார்ப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் செய்து கொடுத்துவிட்டு பிற்காலத்தில் அவர்கள் ஒழுக்கம் கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள், அவர்கள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர்களாக இல்லை போன்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் சொல்லி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயங்களில் நாம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இன்று டெக்னாலஜி மிகவும் உயர்ந்த இடத்துல இருக்கிறது. ஒரு பட்டனை தட்டினால் போதும் எல்லா விதமான ஒழுக்க சீர்களும் உள்ளே வந்து இறங்கி விடுகின்றது. எனவே எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை. எனவே நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் கவனம் எடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வசதிகள் தேவைப்பட்டால் செய்து கொடுக்கத்தான் வேண்டும், ஆனால் அவர்களை கண்காணிப்பது என நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், நீங்கள் உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நாளை கேட்கப்படுவீர்கள். எனவே பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. குழந்தைகளுக்கு நாங்கள் வசதி செய்து கொடுக்கிறோம் என்ற பெயரிலே நாங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அவர்களை அனுமதித்து விட்டால் பிற்காலத்தில் அவர்களை திருத்துவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாக மாறிவிடும். அதே போல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொன்னால், சதக்காவுக்காக வேண்டி வந்த ஒரு பொருளை ஒரு பேரீச்சம்பழத்தை எடுத்து வாயில் போட்டு விட்டார்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவனாக இருக்கக்கூடிய அந்த ஹசன் சொல்லுகிறார்கள், இதனை துப்பிவிடு என்று சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், தர்ம பொருளை சாப்பிடக்கூடாது என்று உனக்கு தெரியாதா? அவர் சின்னவராக இருந்தால் கூட அவர்கள் ஆரம்பத்திலேயே ஒழுக்கத்தை கற்பிக்கிறார்கள். அதாவது இது வந்து எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவருடைய வாயிலே கையை விட்டு எடுத்து துப்ப செய்கின்றார்கள். இந்த விஷயத்தையும் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சில வேளை அடுத்தவர்களுடைய பொருட்களை எடுப்பதிலே அல்லது அடுத்தவர்களுடைய பொருட்களை பாகுபடுத்துவதிலே அவர்கள் தெரியாதனமாக ஈடுபட்டு விடுவார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் உடனடியாக அவர்களை திருத்துவதற்கு முயற்சி எடுக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இதனுடைய நலவு தெரியாமல் போய்விடும், இதனுடைய தீமை தெரியாமல் போய்விடும். எனவே நாங்கள் கண்டிப்பாக அவருடைய வயதை பார்க்கக்கூடாது. சிறுவயிலிருந்தே அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்கும் விதமாக எது கூடாத விஷயமோ, எது ஹராமான விஷயமோ, இது ஆகாத விஷயமோ, எதை மற்றவர்கள் விரும்ப மாட்டார்களோ அதை கண்டிப்பாக நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய உமர் இப்னு அபி ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நான் நபி அவர்களுடைய மடியிலே தான் வளர்ந்தேன். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனாக இருந்ததனால் அவர் சொல்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியிலே வளர்ந்தவனாக இருக்கின்றேன். நான் ஒரு நாள் ஒரு உணவு தட்டில என்னுடைய கையை அங்கிலிங்கமாக வைத்து அடைத்துக் கொண்டிருந்த இருந்ததை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறுவனே, அவர் சிறுவனாக இருக்கிறார்கள். அப்போ உடனே நபி அவர்கள் கண்டிக்கிறார்கள், நபி அவர்கள் அங்கே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், சிறுவனே நீ பிஸ்மில்லா என்று சொல், சாப்பிடுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை நீ சொல், சொல்லிவிட்டு வலது கையால் நீ சாப்பிடு என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், உனக்கு அருகில் இருக்கின்ற விஷயத்திலிருந்து நான் சாப்பிட வேண்டும். நாங்கள் சகனில உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால், இரண்டு மூணு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு இடத்துல உட்கார்றோம் என்று சொன்னால் அவருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து நாங்கள் சாப்பிடுவதற்கு குழந்தைகளை பழக்க வேண்டும். எனவே மற்றவர்கள் பார்ப்பதற்கு அறுவறுப்பான முறைகளை நாங்கள் பிள்ளைகளை வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் வெளியிலே சொல்ல மாட்டார்கள், எங்களுக்கு பின்னால் கலையக்கூடியவர்களாக, எங்களுடைய ஒழுக்கத்தை குறை கூறக்கூடியவர்களாக, பெற்றோர்களுக்கும் சேர்த்து அவர்கள் குறை கூறக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எனவே நாங்கள் இந்த விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தருகின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நாங்கள் அவதானமாக இருந்தோம் என்று சொன்னால் மற்றவர்கள் மெச்சக்கூடிய வகையிலே, மற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லித்தந்தது போல மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் இருக்க முடியும், ஒரு நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் வீதிகளில் அமர்வதை நான் தடை செய்கிறேன் என்று சொல்கின்றார்கள். சொன்ன உடனே சஹாபாக்கள், அல்லாஹ் தூதரே, நாங்கள் வீதிக்கு வந்துதானே பேச முடியும், அந்த காலத்தில் வீடு வசதிகளோ இப்படிப்பட்ட ஹோல் வசதிகளோ இல்லாததனால் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயம் பேசுவதாக இருந்தால் வீதிக்கு வந்துதான் பேசுவார்கள்.
வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு தாவா விஷயமாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களும் வீதியில் தான் நடக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அல்லாஹ் சொல்கின்றார்கள், இப்படி சொன்ன உடனே இந்த தடையை சொன்ன உடனே அவர் கேட்கிறாங்க, நாங்கள் எப்படி சந்திக்க முடியும், நாங்கள் வீதிக்கு வந்து தானே பேச முடியும் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், நீங்கள் வீதியிலிருந்து தான் கலைக்க வேண்டும் என்றிருந்தால் வீதிக்கு என்ன சில கடமைகள் இருக்கின்றது, அந்த கடமைகளை செய்தால் தான் உங்களுக்கு அங்கே நிற்பதற்கு முடியும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள் என்னென்ன கடமைகள் சொன்னால், முதலாக சொல்கின்றார்கள், நீங்கள் பார்வையில் தாத்த வேண்டும். நீங்கள் வீதிகள் நின்று கொண்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய பார்வைகளை அதிகமாக அலைவிட்டுக் கொண்டிருக்க கூடாது, நீங்கள் பார்வைகளை தாழ்த்த வேண்டும். அதே போல நோவினை தரக்கூடிய பொருட்களை நீங்கள் அகற்ற வேண்டும். பாதைகளில் என்னென்ன கற்கள் முட்கள் எல்லாம் இருக்கிறதோ, வழிகளில் இருக்கின்றதோ, அவற்றை அகற்றுவதும் வீதியில் நின்று கலைத்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய ஒரு கட்டாய கடமையாக நம்ம சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல சொல்கின்றார்கள், நீங்கள் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு ஏவ வேண்டும். யார் யாரும் நீங்கள் சந்திக்கின்றவர்களோ அங்கே வெட்டி பேச்சு மட்டும் பேசுவது கிடையாது, அங்கே நாங்கள் நல்ல விஷயங்களை ஏவ வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். நல்ல பேச்சுக்கள் தான் நீங்கள் பேச வேண்டும் என்கிற விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கற்றுத்தருகின்றார்கள். எனவே நாங்கள் இந்த விஷயத்தை இந்த நாட்டிலே அவ்வளவாக இல்லாவிட்டாலும் எங்களுடைய சொந்த ஊர்களை சொந்த நாடுகளை நாங்கள் கொஞ்சம் மனக்கண்கள் கொண்டு வந்து பார்த்தால் அதிகமான வாய்ப்புகள் எங்களுடைய நேரங்கள் எல்லாம் எங்கே கழிகிறது என்று சொன்னால் கடைவீதிகளில் தான் கழிகின்றது. கடைவீதிகளில் நாங்கள் நின்று கொண்டிருப்போம், அங்கே போகக்கூடியவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த விஷயங்களையும் கண்டுகொள்வதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண் அந்த வழியாக செல்ல முடியாத அளவுக்கு ஈவிடிசி போன்ற பல்வேறு விதமான ஒழுக்கக்கேடான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுடைய சகோதரர் இருக்கின்றார்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள், நாங்கள் அவர்களுக்கு டெலிபோன் மூலமாக சொல்லுகின்ற போது இந்த போதனைகளை எத்தி வைக்க வேண்டும். நீ கடைக்கு செல்வதாக இருந்தால், கடைவீதிக்கு போவதாக இருந்தால் தேவையில்லாம நிற்காது, அப்படி நிற்பதாக இருந்தால் இன்னென்ன விஷயங்களை நீ பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றாய், உலக விஷயத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு கரிசனை காட்டுகின்றோம், உலக விஷயத்திலே ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணுவதற்காக வேண்டி அவருக்கணக்காக நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மறுமையின் வெற்றிக்கு வழியாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்களோ அந்த விஷயத்தை இப்படி நாங்கள் வாய் திறப்பதே இல்லை. அதெல்லாம் ஒரு வெக்கமான ஒரு விஷயமாக கருதுகிறார்கள். எனவே நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு தடவையும் நல்ல விஷயங்களை எட்டி வைப்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய குழந்தைகள் இப்படிப்பட்ட மோசமான செயல்களில் ஈடுபட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இன்று நாம் கேள்விப்படுகின்றோம், ஊர்களிலே பொதுவாக த்ரீ வீல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் தெரியும், அங்கே அதிகமான சிறிய வாலிபர்கள் அங்கே ஆட்டோ ஓட்டுபவர்களாக இருக்கின்றார்கள். அங்கேதான் அத்தனை விதமான அனாச்சாரங்கள் நடக்கிறது. அவர்கள் அவற்ற தவிர்க்கப்பட்ட போதைப் பொருட்களை பாவிப்பது, அதே போல பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் எதுவென்றால் அவருடைய மீட்டிங் பாயிண்ட், அவருடைய பாயிண்ட் எதுவாக இருக்கிறது என்றால் நபியவர்கள் எந்த வீதியில் அமர்வதை தடுத்தார்களோ அந்த வீதியில் அமர்ந்து கொண்டுதான் எல்லாத்துக்கும் பயன்படுகிறார்கள். எனவே நாங்கள் தொழில் செய்வது கட்டாயமாக இருக்கிறது, அதற்கு தேவையான முறையான தொழில் நாங்கள் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். அதே போல அங்கே அப்படி நீங்கள் இருக்கின்ற போது நாங்கள் எங்களுடைய இன்டர்வியூ எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே போல நாங்கள் இங்கு இருக்கின்ற போது இது மட்டுமல்ல, எங்கிருந்தாலும் நாங்கள் அதிகமாக அடுத்தவர்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம், விசிட்டிங் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம், நண்பர்களுடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் அடிக்கடி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி செல்லுகின்ற போது என்னென்ன விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்குர்ஆனை கட்டுத்தருகின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்து நூறிலே 27வது வசனத்தின் 29வது வசனம் வரைக்கும் சொல்லுகின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகளுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அனுமதி பெறாமலும் சலாம் சொல்லாமலும் நீங்கள் நுழைய கூடாது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போவதாக இருந்தால் முதலில் அனுமதி பெற வேண்டும், அதற்கு பிறகு சலாம் சொல்லப்பட வேண்டும். சலாம் சொல்வது எந்த ஒரு அரசியல் நபர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சலாம் சொல்வதுதான் அவர்களிடம் அனுமதி கேட்பது. ஒரு வீட்டுக்கு சென்றால் முதலில் அவர்களிடம் சலாம் சொல்ல வேண்டும், அவர்கள் பதிலளித்து உள்ளே ஒரு அனுமதி தாத்தான் எங்களுக்கு உள்ளே செல்ல முடியும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு அங்கு நீங்கள் யாரையும் காணவில்லை என்று சொன்னால் நீங்கள் திரும்பி விடுங்கள், நீங்கள் திரும்பி விடுங்கள். அதே போல திரும்பி விடுங்கள் என்று சொல்லப்பட்டாலும் உள்ளே ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு எங்களை உள்ளே வரவழைத்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது, இப்ப நீங்க வர வேண்டாம் என்று சொன்னால் அவர் அழகிய பொருள் திரும்பி விட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சட்டத்தை சொல்லிவிட்டு சொல்கின்றார். யாரும் குடியிருக்காத வீட்டிலே
யாரும் குடியிருக்கா வீட்டிலே உங்கள் பொருள் இருக்குமாக இருந்தால் அப்ப மட்டும் நீங்கள் சென்று விடலாம். அதாவது அங்கே போய் அங்கே கேட்பதற்கு யாரும் இல்லை என்றிருந்தால், உதாரணத்துக்கு நாங்கள் இங்குள்ள சிச்சுவேஷன் எடுத்துக்கொண்டால், ஒருவர் ஹொலிடே சென்று வைத்துக்கொள்வோம், அவர் சில வேலை அவருடைய வீட்டுக்கு எங்களுடன் கொடுத்திருப்பார், வீட்டை பார்த்துக்கணும் என்று சொல்லிவிட்டு அவரது தேவை இல்லாமல் அடிக்கடி அங்கே போய் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய தேவை இருக்கிறது, அவருடைய போனை வைத்துவிட்டு வந்துவிட்டார், அங்கே சென்று அனுமதி கேட்பதற்கு யாரும் இல்லை என்றால் அப்பொழுது சென்று கொள்ளலாம். ஆனால் அனுமதி கேட்பதற்கு வழி இருந்தால் நாங்கள் அனுமதி கேட்டுவிட்டு தான் உடனே செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலும் நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கின்றோம். உதாரணமாக நாங்கள் போன் செய்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம், ஒருவருக்கு போன் பண்ணிவிட்டு தான் நாங்கள் அனுமதி கேட்கின்றோம். சில வேளை நாங்கள் வீட்டுக்கே சென்று விட்டோம், சென்று நாங்கள் அனுமதி கேட்பதற்காக வேண்டி போன் பண்ணுகிறோம் என்றால் அவர் ஆன்சர் பண்ணல என்று வைத்துக்கொண்டால் எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அழகான முறையில் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை நாங்கள் மனதில் கொண்டு நாங்கள் ஒரு முறை மூன்று முறை வரைக்கும் அனுமதி இருக்கிறது, மூன்று முறை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அனுமதி இல்லை என்றால் அவர் உள்ளே இருந்தாலும் சில வேளை அவர் விரும்பாமல் இருக்கலாம், உள்ளே வருவதை அவர் தவிர்த்திருக்கலாம், அதனால் அவர் போனை ஆன்சர் பண்ணாமல் இருக்கலாம். அதை நாங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளாமல் நாங்கள் அதனை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நாங்கள் அதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், மார்க்கத்தின் ஒரு கட்டளையாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஒரு ஒழுக்கத்தையும் நாங்கள் கடைபிடிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு ஒருவர் போகின்றார். சென்று ஒரு சிறிய துவாரம் ஒன்று இருக்கிறது, அந்த துவாரத்தின் வழியாக அவர் எட்டி பார்க்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டு அறைக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த அறைக்குள்ளே ஒரு சிறிய துவாரம் இருக்கிறது, அந்த துவாரத்தின் வழியாக இவர் அடிக்கடி எட்டி பார்க்கக்கூடியவராக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே, அதாவது ஈர்வழி சீப்பு என்று சொல்வார்கள், அது கம்பியிலான ஒரு ஒரு வகை சீப்பு, அதை கொண்டு நபி அவர்கள் தலைவாரி கொண்டிருந்தார்கள். இதை எட்டி பார்ப்பதை அவர்கள் கண்டுவிட்டு அவர் வெளியே வந்து சொல்கிறார்கள், நீ எட்டி பார்ப்பதை நான் ஏற்கனவே அறிந்திருந்தால் உன்னுடைய கண்ணிலே குத்தி இருப்பேன் என்று சொல்கின்றார்கள். இந்த சீப்பினால் நான் உன்னுடைய கையிலே அவனுடைய கண்ணிலே குத்தி இருப்பேன், அந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு விஷயம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த சட்டம் போடப்பட்டதே அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும் என்று போடப்பட்ட சட்டம் எதுக்காக என்று சொன்னால், அடுத்த வீட்டு பெண்களை நீங்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தானே, அதற்காகவே சட்டமே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் என்ன செய்கிறார் சொன்னால், எங்கெல்லாம் இடையே கிடைக்கிறதோ அங்கே வீட்டுக்கு போய் நான் அனுமதி கேட்பது முக்கியமான ஒரு விஷயம், அனுமதி கேட்பதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அங்கே கோழி வழி இருந்தால் அதை எடுக்கலாம், அல்லது போன் மூலமாக நாம் கேட்கலாம், அது இல்லாமல் ஜென்ரல் வழியாக அல்லது வேறு வழியாக எல்லாம் எட்டி பார்க்கின்ற அந்த பழக்கம் இருக்கும் என்றால் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், உடைய கண்ணிலே நான் சுத்தி இருப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த விஷயத்தை நபிகள் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போல ஏராளமான ஒரு மனிதன் ஒழுக்கமுள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கமுள்ளவர்களாக மாறினால்தான் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை கட்டியெழுப்பப்பட முடியும். இதைத்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதன் இயல்பும் இதைத்தான் விரும்புகிறது. ஒழுக்கமுள்ள ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை யாரும் விரும்புவார்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதற்காக வேண்டி அப்படிப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்ற விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே ஏராளமான விஷயங்களை ஒவ்வொரு மனிதனும் நாங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே சட்டங்கள் எங்களுக்காக வேண்டி ஒழுங்குகள் வகுக்கப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தையும் சொல்வதற்கு இங்கே நேரம் இடம் கொடுக்காது. எனவே நாங்கள் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கள் விஷயங்களை அறிந்து அதன்படி செயல்பட்டு நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா இன்னையும் உங்களையும் மாக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். ஒவ்வொரு மனிதனும் எப்படி நல்லொழுக்கம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கிறது என்ற விஷயங்களை, ஒரு சில விஷயங்களை குர்ஆன் சாதாரண வழியாக நாங்கள் பார்த்தோம். இந்த ஒழுங்குகளை எல்லாம் கடைபிடித்து ஒழுங்குவதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலும் மற்றவர்கள் மத்தியிலும் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்வான் என்று சொன்னால், அந்த ஆரம்பத்தில் நான் சொன்ன துவாவை போன்று ஒவ்வொரு மூமினும் எப்படி துவா கேட்க வேண்டும் என்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஒருமனை துவா கேட்டுவிட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது. நல்லொழுக்கம் உள்ளவராக மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்குரிய முறைகளை நாங்கள் வாழ வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான்
இம்மையிலும் வறுமையிலும் வெற்றி இருக்கிறது என்பதை ஒருவர் நாங்கள் மனதில் எடுத்து அந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியால் புரிவானாக.